இது வரைக்கும் ரூம் நம்பர் 307ல என்ன நடந்ததுன்னா, நானும் என் மனைவி சவிதாவும் கார்ல போய்கிட்டு இருந்தோம். போற வழியில எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் ஹோட்டல்ஸ்பர்க்ல ரூம் நம்பர் 307ல தங்கணும். அன்னைக்கு நைட் சவிதாவுக்கு தூக்கமே வரல. நாங்க சாப்பிட்ட தாபாவோட ஓனர் அந்த வழியில போனீங்கன்னா நீங்க உயிரோட திரும்பி வரமாட்டீங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா நாங்க அந்த வழியில தான் போனோம். அந்த தாபாவோட ஓனர் போற வழியில ஆவி இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா நாங்க அங்கிருந்து பாதுகாப்பா வெளியே வந்துட்டோம். ஆனா நாங்க வரும்போது எங்களோட கார்ல யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. ஆனா அது யாருன்னு தெரியாது. அப்புறம் நானும் சவிதாவும் சேர்ந்து எங்களோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனோம். அது சிட்டில இருந்து ரொம்ப தூரத்துல இருந்தது. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. நாங்க ரெண்டு பேரும் பிடிச்ச மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு திட்டம் போட்டிருந்தோம். நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப பக்கத்துல வரும்போது திடீர்னு அந்த இடத்துல கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. எங்க நாய் டாமி குறைக்க ஆரம்பிச்சது. அப்ப சவிதா தொலைஞ்சு போயிட்டா. நான் அவளை தேடி பார்த்தேன். அப்ப டாமி குறைக்கிறத நிறுத்திருச்சு. அப்ப சவிதா சத்தமா கத்துனா. நான் வெளியே வந்து பார்க்கும்போது என் டாமியை யாரோ கொண்டிருந்தாங்க. என் ஃபார்ம் ஹவுஸை கவனிச்சிட்டு இருக்கிற ஷாமும் அதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டாரு. ஆனா அவரு அப்படியே சவிதாவையே பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் நான் சவிதாவை கூட்டிக்கிட்டு தூங்க போனேன். இருந்தாலும் அவ நடு ராத்திரியில எழுந்து வேற ஒரு ரூமுக்கு போனா. அப்புறம் அங்கிருந்து ஒரு வெள்ளகவனை போட்டுட்டு ஃபார்ம் ஹவுஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள போனா. அங்க போய் சவிதா ஷாம கொல்ல முயற்சி பண்ணா. நான் அவளை கூப்பிட்ட உடனே அவ மயக்கம் போட்டுட்டா. அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கிறதா ஷாம் சொன்னாரு. அப்புறம் அவரு பக்கத்துல இருக்கிற சர்ச்சுக்கு போய் ஃபாதரை கூட்டிட்டு வந்தாரு. ஃபாதரை பார்த்த உடனே சவிதா வயிற்றுல இருக்கிற குழந்தைய பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம அவ வினோதமா உடலை முறுக்க ஆரம்பிச்சா. அது எனக்கு வினோதமா இருந்தது. அப்புறம் அந்த ஃபாதர் ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே சவிதா ரொம்ப கஷ்டப்பட்டா. அப்புறம் அவ மெதுமெதுவா ஆடி அவ உடம்புல இருக்கிற ஆன்மா கன்னிகாவா மாறிடுச்சு. அப்புறம் என் மனைவி சவிதா ஒரு மர்ம கதவு வழியா ரூம் நம்பர் 307க்கு எங்களை அழைச்சிட்டு போனா. அப்ப எங்களுக்குள்ள ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் இருந்தது. அந்த கனிகா அப்படிங்கிறது யாரு? அவ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? அப்புறம் அவளுக்கும் என் மனைவி சவிதாவுக்கும் என்ன உறவு? அதை இப்ப தெரிஞ்சுப்போம். நான் என் கல்யாணத்துக்கு முன்னாடி அடிக்கடி நான் ஃபார்ம் ஹவுஸ்க்கு போவேன். அங்கே தங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய டூரிஸ்ட்டும் அந்த இடத்துக்கு வருவாங்க. விடுமுறை நாட்களில் அங்கே வந்து தங்குவாங்க. எல்லாருக்கும் அந்த ஃபார்ம் ஹவுஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் அந்த ஃபார்ம் ஹவுஸில் நான் தங்கிட்டு இருக்கும்போது வேற யாரையும் அங்கே தங்க அனுமதிக்கிறதில்ல. ஒரு நாள் ராத்திரி ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஷாம் வெளியே எங்கேயோ போயிருந்தாரு. இந்த அருமையான கிளைமேட்டை அனுபவிக்கிறதுக்காக நான் அப்படியே பிராண்டாவில் வந்து உட்காந்தேன். அப்போ ஃபார்ம் ஹவுஸோட மெயின் கேட்டுக்கிட்ட ஒரு பொண்ணு நடந்து வந்துக்கிட்டு இருந்தா. வெள்ளை கவுன் போட்டுக்கிட்டு ப்ளூ சேர் விட்டுட்டு ட்ராவல் பேக் மாட்டிக்கிட்டு வந்துட்டு இருந்தா. முழுசாக நனைஞ்சு போயிருந்த அவள் என்னை நோக்கி வந்தா. அவளை பார்த்த அடுத்த நிமிஷமே நான் அப்படியே மயங்கி போயிட்டேன். அது என்னால் உணர முடிஞ்சது. அப்புறம் என்கிட்ட பேச ஆரம்பித்தா. எக்ஸ்கியூஸ் மீ, நான் கொஞ்ச நாள் இங்கே தங்கி ரெஸ்ட் எடுக்க முடியுமா? நான் ஒரு ட்ராவலர் ரைட்டர். ஆக்சுவலாக சடனாக மழை வந்துடுச்சு, எங்கே போய் தங்கணும்னு தெரியல. அப்போ சில பேர் இந்த அட்ரஸ் கொடுத்தாங்க. அந்த பொண்ணு அந்த மழையில் மும்புறமாக பேசிக்கிட்டு இருந்தா. ஆனால் நான் அவள் அழகில் மயங்கி அவளையே பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அவள் திரும்பவும் என்கிட்ட கேட்டா. எக்ஸ்கியூஸ் மீ, நான் இங்கே தங்கலாமா இல்லையா? அவள் அப்படி கேட்டதுக்கு அப்புறமும் நான் அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவள் முழுசாக மலையில் நினைஞ்சிருந்தா. அப்புறம் நான் அவகிட்ட பேச ஆரம்பித்தேன். ஆ, கண்டிப்பாக தங்கிக்கலாம். ஏன் நினைஞ்சிட்ருக்கீங்க? உள்ளே வாங்க. அப்பா, தேங்க்ஸ் டு காட், இப்போயாவது உங்களுக்கு தெரியுதா நான் மழையில் நினைறேன்னு. அவள் அப்படி சொல்லிட்டு வராண்டாவுக்கு உள்ளே வந்தா. நான் அவளுக்கு டவல், டீஷர்ட் அப்புறம் சாக்ஸை கொண்டு போய் கொடுத்தேன். அவளோட ட்ரெஸ் மட்டும் இல்லாமல் அவள் கொண்டு வந்த பொருட்களும் மலையில் நினைஞ்சிருந்தது. நான் கொடுத்த டவலால் அவள் உடம்பை துடைச்சிக்கிட்டு இருந்தா. அப்போ நான் அவளை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவளோட அழகை நான் ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ அவள் என்கிட்ட சொன்னா. என்ன, துணி நான் இங்கேயே மாற்றணுமா இல்லை துணி மாற்ற வேற ரூம் ஏதாவது இருக்கா? ஆ, ரூம்லாம் இருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னோட ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிற ரூமை நான் அவளுக்கு கொடுத்துட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு கிச்சனில் இருந்த ஏதோ சத்தம் வந்தது.
ஷாம் தான் வந்திருப்பாருன்னு நான் நினச்சேன். இருந்தாலும் நான் உள்ளே போய் பார்த்தேன். ஆனால் உள்ளே அந்த பொண்ணு இருந்தது. அந்த பொண்ணு டீஷர்ட் ஷார்ட்ஸ் போட்டிருந்தது. அப்போது பார்க்கறதுக்கு அந்த பொண்ணு இன்னும் அழகாக தெரிஞ்சா. அப்போது அவள் என்னை பார்த்து, உங்கள் பேர்? நான் என்னோட பேர் வினோத்னு சொன்ன உடனே, இந்த பேர் வந்து ரொம்ப பழைய பேராக இருக்கு, நான் வினுன்னு கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னான். ஷாம் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் இந்த ஃபார்ம் ஹவுஸோட வேலைக்காரன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருந்தா. ஆனால் நான் அந்த ஃபார்ம் ஹவுஸோட ஓனர்னு தெரிஞ்ச உடனே அவள் கொஞ்சம் தயங்கினான். இருந்தாலும் போக போக அவள் என் கூட நல்லா பழக ஆரம்பித்தா. இந்த இடம் பழக்கப்பட்ட இடம் மாதிரி அவள் கம்ஃபர்டபுள் ஆகிட்டா. அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் பேச தொடங்கினோம். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு சுற்றி பார்க்க போயிருந்தோம். அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து படம் பார்க்க ஆரம்பித்தோம். அதே நேரத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ரூமில் தூங்கிட்டோம். ஒரு நாள் நைட் நாங்கள் ஒரு திகில் படம் பார்த்துட்ருக்கும் போது பயத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டோம். அந்த சமயத்தில் எங்களால் தடுக்க முடியல, ஒன்றா இருந்துட்டோம். இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டுருக்கும் போது சில வாரத்தில் எனக்கு கல்யாணங்கிறதையே நான் மறந்துட்டேன். ஒரு நாள் கனிகா எங்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக வந்து, வினு நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொன்னான். அப்போ என்னோட அம்மாக்கிட்ட இருந்து ஃபோன் வந்திருந்தது. அவங்க என்னை திரும்ப வர சொன்னாங்க. என்னோட கல்யாணத்துக்கு இன்னும் 15 நாள் தான் இருக்குன்னு சொன்னாங்க. என்னோட அம்மா பேசுகிறத கேட்டு கனிகா அழ ஆரம்பிச்சிட்டா. காலை கட் பண்ணிட்டு நான் அவள் பக்கத்தில் போகும்போது அவ என்னை நிறுத்தி என்கிட்ட சொன்னா, ஸ்டாப் வினு, ஒருவேளை இது உனக்கு டைம் பாஸ் ஆயிருக்கலாம், ஆனா இது எனக்கு டைம் பாஸ் கிடையாது. இப்படி சொல்லிட்டு அவளோட எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு ஃபார்ம் ஹவுஸை விட்டு வெளியே போயிட்டா. அவ என்கிட்ட என்ன சொல்ல வந்தான் அப்படின்னு தெரியல. இதெல்லாம் நான் ஒன்றும் டைம் பாஸ்க்கு பண்ணல அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே கிடைக்கல. என்னோட கல்யாணத்தை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதனால் நானும் என்னோட வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நான் இந்த முழு கதையும் ஃபாதர்கிட்ட சொன்னபோது, என்னை மன்னிச்சிருங்க, அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு கூட எனக்கு புரியல. அப்புறம் எதுக்காக என் மனைவி சவிதாவை தொலை பண்ணுறா? அப்புறம் எதுக்காக சவிதாவை நாங்கள் தங்கியிருந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போனான்? அப்புறம் ஃபாதர் கனிகா எப்படி இறந்து போனான்? நான் சொன்னதை கேட்டு ஃபாதர் சொன்னார், அவ சவிதாவை கூட்டிகிட்டு போன இடத்துக்கு நீங்களும் போகணும்னு நினைக்கிறேன். உங்களோட எல்லா கேள்விக்கும் அங்கே பதில் கிடைக்கும். ஃபாதர் இப்படி சொன்ன உடனே நான் அந்த ஹோட்டல் ஸ்வர்க்குக்கு வேகமாக கிளம்பி போனேன். நான் என்னோட வாழ்நாளில் இவ்வளோ வேகமாக வண்டி ஓட்டியிருக்கான்னு கூட எனக்கு தெரியல. நான் அந்த ஹோட்டல்கிட்ட போன உடனே அந்த ஹோட்டல் ஸ்வர்க் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அதை என்னால் உணர முடிஞ்சது. பல வருஷமாக இந்த ஹோட்டலுக்கு யாருமே வராத மாதிரி இந்த ஹோட்டல் காட்சி அளித்தது. அந்த ஹோட்டலோட கதவு மூடி இருந்தது. நான் அந்த ஹோட்டலோட கதவை திறக்கிறதுக்காக அதுக்கு பக்கத்தில் போனேன். நான் அதை தொட முயற்சி பண்ணும்போது கதவு தன்னால் திறந்துருச்சு. நான் பயத்தில் நடுநடுங்கி போயிட்டேன். நான் ரிசப்ஷனை நோக்கி வேகமாக ஓடிப்போனேன். ஆனால் அந்த இடத்துல யாரையுமே காணோம். அப்போது பக்கத்தில் இருக்கிற ரூம்லேருந்து போன தடவை ஒரு ஆள் வெளியே வந்தது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. நான் அந்த ரூமை நோக்கி போகும்போது அந்த இடத்துல இருந்த சிலந்தி வலைகள் என் முகத்தில் பட்டது. நிறைய சிலந்திகள் என்னோட முகத்தில் ஏறிடுச்சு. நான் அதை சமாளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ரூமுக்கு போனேன். நான் அந்த ரூம் கதவை திறந்த உடனே அங்கிருந்த பப்பால் கூட்டம் என்னை நோக்கி வர ஆரம்பித்தது. அதனால் நான் அப்படியே தரையில் கீழே விழுந்துட்டேன். இதுக்கு நடுவில் ஒரு பூனையும் என் மேலே ஓடுனது. அந்த பூனையால் என்னோட முகம் அப்புறம் என்னோட உடம்பு முழுவதும் காயங்கள் ஏற்பட்டுடுச்சு. நான் அந்த ரூம்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த ரூமில் இருந்த ஒரு பழைய ஃபோட்டோவை பார்த்தேன். அதில் கனிகா அப்புறம் இன்னொரு ஆள் இருந்தார். அதில் ரெண்டு கனிகா இருந்தா. ஆனால் கனிகா ஏன் அந்த ஆளோட இருக்கா? இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சம்பந்தம்? என்னால் எதையுமே புரிஞ்சிக்க முடியல. இது எல்லாத்தையும் நான் யோசிச்சிட்டே இருக்கும்போது அந்த ரூமில் இருந்த ஒரு பெட்டுக்கு கீழே ஏதோ ஒன்று இருக்கிறத நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. அந்த இடத்துல ரெண்டு எலும்புக்கூடுகள் கீழே விழுந்து கிடந்தது. அதில் ஒரு எலும்புக்கூடு தூங்குற நிலைமையில் கிடந்தது. நான் அதை பார்த்து பயத்தில் கத்த ஆரம்பித்தேன். திடீர்னு அந்த ரூமில் ஏதோ கால் தடங்கள் இருக்கிறத பார்த்தேன். அந்த கால் தடங்களை பார்க்குறதுக்கு யாரோ எதிர்காலோடு நடக்கிற மாதிரி இருந்தது. நான் அந்த கால் தடங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே போனேன். அந்த கால் தடங்கள் நேராக ரூம் நம்பர் 307 பக்கத்தில் வந்தது.
அந்த ரூம்ல இருந்து யாரோ ஒருத்தங்க கதவை டக் டக்னு தட்டுற மாதிரி சத்தம் கேட்டது. நான் உள்ள போனதும் சவிதா அங்க ஒரு சேர்ல உட்கார்ந்துட்டு இருந்தா. அவ ஒரு டேபிள் மேல கையை வச்சுக்கிட்டு விரல்களுக்கு நடுவுல கத்திய குத்திக்கிட்டு இருந்தா. சில நேரங்கள்ல அந்த கத்தி விரலுக்கு நடுவுல போய் மேஜையில குத்துனது, சில நேரம் அவளோட கையில குத்திட்டு இருந்தது. அப்படி குத்திட்டு இருந்ததால அந்த டேபிள் மேல இருந்து ரத்தம் உழுகிக்கிட்டு இருந்தது. திடீர்னு சவிதாக்குள்ள இருக்கிற கணிகா சொன்னா, அதை கேட்டு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். எப்படியோ நான் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு கொஞ்சம் முன்னாடி போனேன். இங்க பார் கணிகா, நான் வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால நீ என் மேல கோபமா இருக்கன்னு எனக்கு புரியுது. நான் இதை சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி போக முயற்சி பண்ணேன், ஆனா அவ சவிதாவோட உள்ளங்கைய கத்தியால குத்தி அவ என்னை நோக்கி வர ஆரம்பிச்சா. அப்புறம் என்கிட்ட சொன்னா, இன்னும் ஒரு வார்த்தை பேசினாலோ இந்த கத்தி உன் மனைவியோட கழுத்துல இறங்க போகுது. என்ன, நான் இதெல்லாம் உன் காதலுக்காக பண்றேன் நினைச்சியா? கிடையவே கிடையாது. என்னோட தங்கச்சிய ஏமாத்தி அவளை ரேப் பண்ணி சாகடிச்சிருக்க, அதனாலதான். அவ அப்படி சொன்னதை கேட்டு நான் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். மணிகா, கணிகாவோட இரட்டை சகோதரியா? இந்த ஹோட்டல் ஓனரோட பொண்ணா? கணிகா சொன்னதுபடி கணிகா என்னோட ஃபார்ம் ஹவுஸ் விட்டு போயிட்டா. கணிகா போனதும் அவளோட சகோதரி மணிகா கணிகாவை தேடி ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனா. ஏன்னா கணிகா ரொம்ப காலமாக அவளை தொடர்பு கொள்ளவே இல்லை. அப்புறம் கணிகா தான் ஹோட்டலுக்கு திரும்பி வந்ததும் தன்னை தேடி தான் சகோதரி மணிகா ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனதை தெரிஞ்சு இவளும் ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிருக்கா. அப்போ அவள் பார்க்குறா பண்ணை வீட்டுக்கு வெளியில் ஷாம் ஒரு குழியை தோண்டிக்கிட்டு இருந்தான். ஆனால் அந்த இடத்துல மணிகா தரையில கீழே விழுந்து கிடக்கிறத பாக்குறா. அவ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. கணிகா பக்கத்துல போன உடனே அவ இறந்து போயிட்டா. கணிகா ஷாம் முன்னாடி அழ ஆரம்பிச்சா. ஷாம் ரொம்ப சாதுரியமா, இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு அவகிட்ட போய் சொல்லிட்டான். கணிகா தன்னோட சகோதரி மணிகாவோட உடம்ப எடுத்துட்டு போனதும் அதை பார்த்து அவங்க அப்பா சுயநினைவை இழந்துட்டாரு. மணிகாவோட இந்த சாவுக்கு காரணம் கணிகா தான் அவர் குற்றம் சாட்டினாரு. அவர் அப்போ மணிகாவுக்கு பதிலா கணிகா இறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு அவர் சொன்னாரு. இதை கேட்டு கணிகா மனசுடைஞ்சு போயிட்டா. அப்பாவை என்ன பண்றதுன்னே தெரியாம தன்னோட அப்பாவோட துப்பாக்கியை எடுத்தா. தன்னைத்தானே அவ சுட்டுக்க போனா. அப்ப அவளோட அப்பா தடுத்தாரு. ரெண்டு பேருக்கும் இடையில் நடந்த போராட்டத்துல அவங்க அப்பா சுடப்பட்டாரு. கணிகாவோட கண்ணு முன்னாடியே கணிகாவோட அப்பா இறந்து கிடந்தாரு. கணிகாவோட உலகம் அப்படியே நொறுங்கி போச்சு. முதல்ல அவ ரொம்ப நேசிச்ச அவளோட சகோதரி அப்புறம் அவளோட அப்பா ரெண்டு பேரும் இறந்து கிடந்தாங்க. அவங்க ரெண்டு பேரோட உடலையும் பார்த்து அவளால் தாங்கிக்க முடியல. அவன் நேராக ஒரு ரூமுக்கு போனான். அங்கே போய் தன்னைத்தானே சுட்டு இறந்துட்டா. அவ சாகிற அந்த கடைசி நொடி வரைக்கும் இது எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்புன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா. இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு சவிதாவை நோக்கி அவ கத்தியை காட்டி சொன்னா, வினு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன்னோட குழந்தை என் வயித்துல வளருதுன்னு சொல்றதுக்காக நான் அன்னைக்கு வந்தேன். ஆனா உனக்கு இது எல்லாமே ஒரு பெரிய டைம் பாஸ். என்னோட தங்கச்சி கூட கூட நீ இப்படிதான் விளையாடுன. அந்த கணிகா சவிதாவோட உடம்புல இருந்தா. அப்போ அவ சவிதாவோட கையை அறுத்துக்கிட்டா. அப்போ நான் அவ முன்னாடி கெஞ்சி கேட்டேன், கணிகா தயவு செஞ்சு சவிதாவை எதுவும் பண்ணாத, உனக்கும் எனக்கும் நடுவில் நடந்தது எல்லாமே என்னோட தப்பு தான். ஆனா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் உனக்கு ஒரு சகோதரி இருந்தானும் எனக்கு தெரியாது. நான் சொன்னதை கேட்டுட்டு அவ என் பக்கத்தில் வந்து என் கழுத்தை பிடிச்சு தூக்கி பக்கத்தில் இருக்கிற சுவர் மேலே தள்ளி ரொம்ப சத்தமாக கத்துனான். அந்த குரலை கேட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. எப்படி இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது அவகிட்ட சொல்லி முடித்தேன். கணிகா, நீ என்னையும் சவிதாவையும் கொண்டு நிம்மதியாக இருக்கலாம், ஆனால் அதுக்காக நீ பழி வாங்கினதா அர்த்தம் கிடையாது. நான் சொல்கிறத கேளு. நீ அங்கிருந்து போனதும் நானும் போயிட்டேன். அப்படி சொன்ன உடனே அவ என் கழுத்துலேருந்து கையை எடுத்துட்டு ரொம்ப சத்தமாக கத்த ஆரம்பித்தா. அப்புறம் மறுபடியும் சவிதாவோட உடம்பை முறுக்க ஆரம்பித்தா. இவை இப்படி பண்ணுறதால எங்கே என் குழந்தை இறந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஆனால் என் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கிறது என் மனைவி சவிதாங்கிறதால எனக்கு சண்டை போட தோணலை. அப்புறம் மறுபடியும் நான் அவகிட்ட கெஞ்சி கேட்க ஆரம்பித்தேன், கணிகா நீ ப்ரெக்னென்சியாக இருக்கன்னு எனக்கு தெரியாது கணிகா. அப்படி தெரிஞ்சால் நான் உன்னை விட்டு போயிருக்க மாட்டேன். நான் பண்ண எல்லாமே தப்பு தான், என்னை மன்னிச்சிரு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு.
என்னால உனக்கு ஒரு உதவியை பண்ண முடியும். உன் சகோதரியை கொன்னவனை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். என் மனைவியையும் என் குழந்தையையும் விற்று. இதெல்லாம் நான் சொல்லி முடிச்ச உடனே அவன் நேரா என்கிட்ட வந்தா. அவன் மறுபடியும் என்ன சுவரோட தள்ளி பிடிச்சு என் கழுத்தை பிடிச்சுக்கிட்டான். இங்க இருந்து கொஞ்சம் பின்னாடி போனாலும் உன் குழந்தை, உன் வைஃப் எல்லாரும் சாக போறீங்க. இத சொல்லி முடிச்சதும் சபிதா என் மேல மயங்கி கீழே விழுந்துட்டா. அவளுக்கு சுய நினைவே இல்லை. அவ கையில ரத்தம் ஒழுகிக்கிட்டு இருந்தது. நான் என் பாக்கெட்ல இருந்து கர்ச்சிப்பை எடுத்து அவளோட கையை கட்டினேன். அப்புறம் உடனே ஷாம்க்கு கால் பண்ணி, ஷாம், ஹோட்டல்ஸ் பர்க் ரூம் நம்பர் 307 சீக்கிரம் வா, சபிதாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். ஷாம்கிட்ட நான் இப்படி சொல்லிட்டு சபிதாவை நான் காரில் வச்சு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன். ஆனால் ஷாம் அவன் பண்ண எல்லா தப்புக்கும் தண்டனை வாங்குறதுக்கு ரூம் நம்பர் 307 கிளம்பி போனான். ஷாம் அந்த இடத்துக்கு போனதும் என் பேரை சொல்லி, வினோத் சார், வினோத் சார், அவர் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல நான் இல்லாததால் அவன் அந்த ரூம் கதவை மூடிட்டு வெளியே வரான். வெளியே வந்ததும் ஒரு சிகரெட்டை எடுத்து பத்த வச்சு ஒரு பஃப் எடுத்துகிட்டே இருக்கும்போது ரூம் நம்பர் 307 கதவு மெதுவாக திறக்குது. அதை பார்க்குறதுக்கு ஷாம் அப்படியே பின்னாடி திரும்பும்போது ஒரு கை வந்து அவனோட கழுத்தை அப்படியே பிடிக்குது. ஷாம் அப்போது அலற ஆரம்பித்தான். அப்போது ரூம் நம்பர் 307 மூடப்படுது. பயங்கரமாக இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்குறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.